கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தத்தில் ரெண்டு பெருமாள் கோயில் பிரசித்தி பெற்று நிறைய பேருக்கு தெரியும். ஒன்று திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோயில், இன்னொன்று தக்கல்ல இருக்க பெருமாள் கோயில். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மூணு பெரிய கோயில் இருக்குது. அந்த மூணாவது கோயில் திருப்பதி சேரம் அந்த ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கு. அந்த கோயில் தான் நானே போக போகிறேன். எப்படி போகிறது, எந்த வழியாக போகிறது, அதை பற்றியில் அந்த வீடியோ இருக்க போகுது. பாருங்கள், நீங்களும் இப்படி ஒரு கோயில் நிறைய தெரியாமல் இந்த நிறைய பேருக்கு இந்த கோயிலை பற்றி கண்டிப்பாக தெரியாமல் இருக்கும். நீங்களும் இந்த பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாகர்கோயில் வடசேரி பஸ் ஸ்டாண்டிலிருந்து திருநெல்வேலி மதுரை போகிற ரூட்டில் தான் அந்த கோயில் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. முதல்ல வடசேரி பஸ் ஸ்டாண்டு தாண்டா நம்ம அந்த உலகினசேரி அப்டா மார்க்கர் தாண்டி மேலே ஒரு பாலம் ஒன்று கிராஸ் ஆகும் பாருங்கள், அதுக்கு உள்ள அப்படி போனோன்னா போயிட்டுருக்கும்போது அந்த நேஷ்னல் ஹைவே வந்துடும், நான்கொழி சாலை. அது அப்படி பிடிச்சி போயிட்டு இருக்கும்போது இந்த ஹோட்டல் தாளக்குடி நீலகண்டன், இந்த பெரிய ஹோட்டல் பார்த்துருப்பீங்க. இந்த ஹோட்டல்லேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது இந்த திருப்பதி சேரம் பெருமாள் கோயில். பாருங்கள், அந்த ஹோட்டல் தாண்டிட்டோம். ஹோட்டல் தாண்டி ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் வரும்போது ரொம்ப தூரம்னு வேண்டாம், ரொம்ப பக்கம்தான். இந்த ஹோட்டல் தாண்டி வந்துட்டுருக்கும்போது சுங்கச்சாவடின்னு ஒரு போர்டு இருக்கும் பாருங்கள், அந்த ரோட்டோட சென்டர் பகுதியில் வச்சுருப்பாங்க பச்சை கலர் போர்டு சுங்கச்சாவடின்னு. அந்த போர்டோட இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருப்பதி சாரம்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டோட இந்த ஆப்போசிட்டில் இடது பக்கம் இங்கே பாருங்கள் திருப்பதி சாரம் தாரு பார்த்திங்களா. இந்த ரோட்டில் நம்ம இடது சைடு லெஃப்ட் சைடு கட் பண்ணணும். இந்த ரோட்டில் நம்ம லெஃப்ட் சைடு போகணும். லெஃப்ட் சைடு போய் அப்படியே ஒரு சேனலுக்கிற வழி வந்துட்டுருக்கும்போது கொஞ்சம் தூரம் வரும்போது ஒரு கோயில் இருக்கும், ஒரு சின்ன கோயில். இந்த கோயிலும் தாண்டி வந்துட்டுருக்கும்போது ஒரு ஜங்ஷன் மாதிரி வரும், ஒரு பாலம், ஒரு நாலு முக்கு ஜங்ஷன். ஒரு பாலத்தோட இடது பக்கம் போகணும். அங்கே அந்த இதில் பாருங்கள் அந்த திருப்பதி சாரம் கோயிலுக்கு போகிறதுக்கான போட்டு வச்சுருக்காங்க, ஆட்டோக்கே பின்னாடி இருக்கு பாருங்கள். இங்கேருந்து இடது பக்கம் பிடிச்சி போனோன்னா கொஞ்சம் போய் அடுத்து ரைட் கட் பண்ணணும். இந்த ஆட்டோ போகுது பார்த்தீங்களா, அந்த ரூட்டு தான் இந்த ரூட். அப்படி பிடிச்சி நேராக வந்தீங்கன்னா இந்த தெரியுது பாருங்கள் கோயில், அந்த தேர் மூடி வச்சுருக்காங்க, அதுக்கு பின்னாடி கொடி மரம் தெரியுது. இதான் அந்த கோயில், பெருமாள் கோயில். எதிர்வசம் பெரிய ஒரு தெப்பக்குளம் இருக்குது, தெப்பக்குளத்துக்கு முன்னாடி தான் கோயிலும் இருக்குது. இதுதான் அந்த பழமை வாய்ந்த கோயில், பெருமாள் கோயில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள மூன்று பெருமாள் கோயிலில் இதுவும் ஒரு கோயில். திருப்பதி சாரம் என்னும் பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த கோயில். இது அந்த கோயிலுக்கு முன்னாடி அமைஞ்சிருக்க ஒரு தெப்பக்குளம். இது ரொம்ப பழமையாக இருக்கும். இந்த குளத்தோட செட்டப்பை பார்த்தாலே நமக்கு தெரியும். குளத்தன் கரையில் பார்த்திங்கன்னா ஒரு அரச மரமும் வேம்பு மரமும் ஒன்றோட ஒன்றாக சேர்ந்து வளர்ந்துருக்கும். அந்த அரச மரத்துக்கு அடியில் அரச மரத்து மூட்டில் வந்து பிள்ளையார் இருப்பார், பிள்ளையார் வீட்டு இருப்பார். அப்புறம் நிறைய நாகர சிலைகளெல்லாம் இருக்கும். நான் வந்த அன்னைக்கு, நான் அந்த கோயிலுக்கு வந்த அன்னைக்கு ஓணம் பண்டிகை இன்னைக்கு, அதனால் அங்கே அத்தைப்பூ கோலம்லாம் போட்டிருந்தாங்க பெருசாட்டு. அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. நான் இங்கே சில நாள் வருவேன், அடிக்கடி வர்றதில்லை, எப்போவாச்சும் வருவேன். வரும்போது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. அப்படியே கோயிலுக்குள்ளே போனேன், வெளியே ஒரு பெரிய அத்தைப்பூ கோலம். அப்படியே கோயிலுக்குள்ளே போனால் அங்கே ஒரு சின்ன அத்தைப்பூ கோலம் போட்டிருந்தாங்க. இதுதான் கோயிலோட உள்பகுதி.